நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அட்சய லக்ன பத்ததி அந்த ஜோதிட முறையில ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அதிர்ஷ்டமான நேரம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காங்க, குழந்தை பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு. கண்டிப்பா வந்து இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நூத்துல வந்து ஒரு 30% பேர் இன்னைக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு, உடல் உபாதைகள், உடல் சார்ந்த உணவு சார்ந்த விஷயங்கள், எண்ணங்கள், வேலைகள், பண வருமானம், தொழில் அப்படின்னு நிறைய சிதைவுகள் இதெல்லாம் தடையா இருக்கு. நல்லா கேட்டுங்க. நான் வேலை பார்க்கறேன், வெளிநாட்டை வேலை பார்க்கறேன், வெளியூர்ல வேலை பார்க்கறேன், எனக்கு பணம் வேணும், பணம் சம்பந்தப்பட்டது, குடும்பம் சார்ந்த விஷயங்களால இப்ப வந்து குடும்ப சூழ்நிலை சரியில்லை, இன்னும் 2 வருஷம் தள்ளி போடுவோம், 4 வருஷம் தள்ளி போடுவோம் சொல்லிட்டு குழந்தை இல்லாம இருக்கிறவங்க, உணவு சம்பந்தப்பட்டது அதிகமா வந்து உணவுகளால வந்து பாதிக்கப்படுறது, அந்த அதாவது நைட்ல பாத்தீங்க அப்படின்னா இரவுல அதிகமா வந்து வேலை செய்வது பாத்தீங்க அப்படின்னா, கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் ஒவ்வொருத்தருக்கும் வருமானத்திற்காக ஓடக்கூடிய சூழ்நிலைகளில் தள்ளப்படும் போது இங்க வந்து தூக்கம் என்பதே இவங்களுக்கு இல்லாம சில நேரங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து இந்த 10 20 அணிச்சு 20 30 அணிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டே உயர உயர குழந்தைகளோடைய பிறப்பு விகிதம் மிக மிக குறைய போகிறது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லா செயல்களுக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஆடுகள்லேருந்து அம்மிலேருந்து திருவையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து எல்லாமே உடல் சார்ந்த இயக்கங்களால் ஒரு உணவு உற்பத்தி செய்யப்படும். இன்னைக்கு என்ன பண்ணுறோம், ஒரு பட்டணம் விக்கிட்டு ஆர்டர் பண்ணுறோம் ஆன்லைனில், அடுத்த நிமிஷம் சாப்பிட்றோம், அடுத்த நிமிஷம் தூங்கிடுறோம், அவ்வளோதான். அப்போ உடலுக்கான வேலையை, உடலுக்கான ஒரு நிகழ்வுகளை நம்ம கொடுப்பது இல்லை. அந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்போ ஒரு பொம்பளை புள்ள 6 மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போடணும். கோலம் போடும்போது அந்த கற்பப்பை இருக்கும், கற்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வராது. எல்லாரும் கோலம் போட சொல்லுங்க. வீட்டில் நீங்கள் ஒரு சும்மா குமிஞ்சி அந்த கோலம் போட சொல்லுங்க. அந்த காலத்தில் 3/4 மணி நேரம் இன்னும் ஒரு அம்மா கோலம் போடுவாங்க. இப்போ எங்கே 1/2 மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் குமிஞ்சி நிற்க முடியலை. அந்த கோலம் போடுவது என்பது அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே வந்து நமக்கு கடவுள் வந்து அவ்வளோ நிகழ்வுகள் நமக்கு வந்து வகுத்து கொடுத்துட்டு விட்டாங்க. இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க பாருங்க. இன்னைக்கு 90% குழந்தை இல்லை அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் நிற்கிறோம், அதுக்காக மருத்துவ செலவு பண்றோம். சில பேருக்கு கிடைக்குது, சில பேர் கிடைக்கல, கஷ்டமா இருக்கு. உடல் ரீதியா, மன ரீதியா வந்து பண ரீதியாகவும் விரயத்துல வந்து கஷ்டப்படுறாங்க. அதோட்டு வந்து மருதாணி, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மருதாணி போடுவாங்க, உடல் குளிர்ச்சி. இந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து அசைவ உணவுகள், காரசாரம், அந்த மசாலா பொருட்கள், அந்த மற்ற பொருட்கள் வந்து அசைவம் அதிகமாக சாப்பிடும்போது சில நேரங்களில் உஷ்ணங்கள் அதிகமாகிறது, இரவுல தூங்காமல் இருக்கிறதால வந்து உஷ்ணம் அதிகமாகிறது, மனம் வந்து அதீதமான சிதைவுகளால் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் வந்து பிரதிபலிக்கலை, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்லை. அந்த காலத்தில் தாத்தா பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் 12 பிள்ளைங்க 16 பிள்ளைங்க 20 பிள்ளைங்கெல்லாம் பார்த்துருக்குறோம், தெரியும், எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். 6 பிள்ளைங்கிறது கம்மியாக இருக்கும், 7 8ங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1னு கொண்டாந்தாங்க இப்போ 1னுனாங்க, இப்போ வந்து நாமே குழந்தை நமக்கே குழந்தை அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. தயவுசெய்து இப்பயும் நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக கவனம். ஏன் அப்படின்னா, இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அவருடைய லக்கணம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா மேஷ லக்கணம், ஏஎல்பி லக்கணம், அச்சய லக்கணம், வயதோட லக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா 35 வயது. அவருடைய லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணம். இப்போ சிம்ம லக்னாதிபதி சூரியன் புலப்படணும், ஓகே, சூரியன் புலப்பட்டிருக்கு. இந்த சூரியன் எப்பயுமே இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைகள் சார்ந்த கேள்விகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தை வச்சு பலன் சொல்ல முடியாது. நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்க ஜாதகம் ஒரு ஜாதகம் தான் அனுப்பியிருக்கீங்க.
குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் என்றாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் பார்த்துருக்காங்க, அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி ஒன்றும் திருமணம் ஆன பிறகு ரெண்டு ஜாதகங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா தான் நீங்கள் நமக்கு வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். ஏன்னா ஆணுகிட்ட பிரச்சனை இருக்கா பெண்ணுகிட்ட பிரச்சனை இருக்கா, இதில் வந்து ஆண்மை சம்பந்தப்பட்ட வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்குது, பெண்ணுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும். நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏன்னா இரண்டு பேர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, ஒருத்தர் வந்து கொடுப்பவர் ஒருத்தர் வாங்குபவர், இவங்க ரெண்டு பேருமே அதில் வந்து கரெக்டாக இருக்கணும். உடல் வாக்கு கரெக்டாக இருந்தால் தான் அவங்க குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியம் புத்திர பாக்கியம் உண்டாகும். அதுல வந்து சிம்ம லக்னாதிபதி சூரியன் பலமா இருந்தாலும் அதோட இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் கேது எங்க மூணுல இருப்பாங்க, கேதுல மூணுல இருந்தா யோகம் தனசாரி யோகம் தான். ஆனாலும் ஒரு சந்தோஷமற்ற ஒரு பற்றற்று அந்த 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் 2021 ஆகஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு, இப்ப 1 மாதம் தான் ஆயிருக்கு. கண்டிப்பா வந்து இப்பதான் வந்து மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் முடிஞ்சு இப்பதான் பூர நட்சத்திரம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, 2021 ஆகஸ்ட்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா வந்து சுக்கிரன் எங்க இருக்கு அப்படின்னா 9ல இருக்கு, கண்டிப்பா ஒரு யோகமான காலம் உண்டாகுது. இந்த காலகட்டத்தில் நீங்க டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யோகம் உண்டாகும். ஏன் இந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா 6ஆம் அதிபதி இந்த லக்னத்தை பார்த்தா 6ஆம் அதிபதி யாரு, சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சனி பகவான். சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வை 4 வந்து 10ஆம் பார்வையை வந்து சிம்ம லக்னத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து டாக்டர் போய் பார்க்கணும். அதே மாதிரி பெண்ணோட லக்னம் வந்து கும்ப லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் அதிபதி சந்திரன் அவர் லக்னத்தில் இருக்கிறார், சிம்ம லக்னத்தில் இருக்கிறாரு. அதற்கு ஹாஸ்பிட்டல் போனாதான் குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யார் அப்படின்னா புதன், புதன் நீசமாகும் போது, ஏன்னா அது 1-7 நம்ம எடுத்துக்கிட்டு அப்படி கணக்கெடுத்துக்கலாம். இப்போ 3ஆம் அதிபதியும் நம்ம எடுத்துக்கணும், இதில் 3ஆம் அதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கா, பலமாக இருக்கு. ஆனால் 8ஆம் அதிபதி கும்ப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி புதன் நீசமாகவர் கருப்பு பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வந்து 5க்கும் 8 குடைவனாக போடுவார். இந்த சிம்ம லக்னத்துக்கு 5க்கும் 8 குடைவன் பார்த்தீங்கன்னா குரு வந்து லக்னத்தில் இருந்து தன்னுடைய 7ஆம் பாவை லக்னத்தை பார்க்கறது, லக்னத்திலே கும்ப லக்னத்திலே இருக்கிறது, பெண்ணோட லக்னத்தில் இருக்கிறது ஒரு அவயோகமான ஒரு அமைப்பு தான் இருக்குது. கொஞ்சம் வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா நீர் சம்மந்தப்பட்ட கட்டிகள் மூலமாகவே காலதாமதமான குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் தெரியுது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து பலமாக இருக்குது அப்படின்னா செவ்வாய் வந்து 5ல இருக்குது. எப்பயுமே செவ்வாய் வந்து பலப்படணும், செவ்வாய் பலப்பட்டால் தான் அந்த அமைப்பு வந்து ஒரு யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் 5ல இருக்காரு, செவ்வாய் தன்னுடைய இந்த ஜாதகத்தில் ஒரு யோகத்தை கொடுக்குமா, யோகத்தை கொடுக்குது. ஆனால் வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பலமாக வந்து லக்னத்தில் சந்திரன் இருக்கிறதும் 7ல குரு இருக்கிறதும் குருச்சந்திரன் பார்வை இருக்கிறது வந்து மருத்துவமனை சென்று மருத்துவர்கள் மூலமாக ஒரு வாய்ப்பை பெற வேண்டும். கன்சல்ட் பண்ணுங்க டாக்டர்கிட்ட, கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. ஏன்னா இப்போ தான் 1 மாதம் ஆகுது பூர நட்சத்திரம் ஆரம்பிச்சு, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷம் மாறப்போது பயன்படுத்துங்க. எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அவர்களால் வந்து கூடி விரைவில் நல்லது ஒரு செய்தி வரட்டும். நீங்கள் வந்து 8 கோடி திருத்துறைக்குண்டி பக்கத்தில் 8 கோடி அப்படிங்கிற ஊரில் முருகன் வந்து முருகன் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு வந்து ஒரு தேவன் வந்து பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை வந்து அருந்தணும். அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை புத்திர பேர் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. நல்லதொரு நிகழ்வு அமையட்டும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.